வணக்கம் நேயர்களே, மக்கள் மேடை நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சி நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏறக்குறைய பெரும்பாலானவர்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால் அது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பற்றி தான் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பற்றி அனைவரும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுமா இல்லை ஒத்தி வைக்கப்படுமா, இங்கு முறையாக நடைபெறுமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகிறது. இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த சில நாட்களாக குறிப்பாக தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் இந்த தொகுதியில் தொடர்ந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, தேர்தல் பறக்கும் படை, தேர்தல் செலவின பார்வையாளர்கள், கண்காணிப்பு வீடியோ பணிக்குழு, தன்னார்வ குழு, நுண் பார்வையாளர்கள், தேர்தல் நன்னடத்தை குழு என்று பல்வேறு குழுக்கள் இணைந்து இங்கு செயல்படுகிறார்கள். ஆனாலும் இங்கு பணப்பட்டுவாடாவை முற்றிலுமாக தடுக்க முடியவில்லை. இந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா நடைபெறுவதற்கு யார் காரணம்? இந்த தேர்தல் முறையாக நடக்குமா இல்லை ரத்து செய்யப்படுமா இல்லை ஒத்தி வைக்கப்படுமா என பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இன்றைய நமது மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இது சம்பந்தமாகத்தான் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்முடைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். பாஜக கட்சியிலிருந்து ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்து அதிமுக அம்மா அணியினுடைய சார்பாக புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். வணக்கம். அடுத்து அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்போம். வணக்கம் திரு செல்வம். முதல்ல நான் நாராயண் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த தொடர்ச்சியான இந்த இரண்டாவது நாளாக இன்றைக்கும் வந்து வருமான வரித்துறை சோதனை வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி அவர்களை விட்டு நடைபெற்றிருக்கு. இந்த வருமான வரி சோதனை வந்து எதனை உணர்த்துகிறது? ஏன்னா நேற்று ஒரு நான்கு இடத்துல நான்கு பேர் வீட்டில் ஏறக்குறைய 31 இடங்களில் நடைபெற்றது, இன்றும் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த தொடர்ச்சியான ரெய்டுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஒரு பக்கம் வந்து இந்த ரெய்டு வந்து பிஜேபி தான் காரணம் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் வந்து குறிப்பாக இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டியிடுகிற பிரதான கட்சியான அதிமுக அணியின் சார்பாக வந்து குற்றம் சுமத்துகிறார்கள். உங்களுடைய முதல் பதிவு? இல்லை, இது எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னால், அந்த அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்தை சேர்த்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள், முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள், அது குறித்த பல்வேறு தகவல்கள் வருமான வரித்துறைக்கு சென்றிருக்கும். அதன் அடிப்படையில் சோதனை செய்கிறார்கள். சோதனை செய்வதால் மட்டுமே ஒரு குற்றவாளி ஆகிவிட முடியாது. ஆனால் அந்த சோதனையின் போது அதை அவர்களுக்கு சோதனையாக கருதி கொண்டு அதை தடுக்கும் விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் காவலர்களையும் மிகுந்த வன்முறையோடு கையாள்வது என்பது அது அவர்களுக்கே பிற்காலத்தில் சோதனையாக முடியும் என்பது தான் நிச்சயமான ஒரு விஷயம். இது வந்து மிரட்டுகிற துணியில் இருக்காது. இல்லை, அவர்கள் மிரட்டியதால் அவர்கள் அவர்களுக்கு சோதனை வரும்னு நான் சொன்னேன். நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்க. அவர்கள் அதிகாரிகளை மிரட்டியதால், அவர்கள் அங்கு இருந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை மிரட்டியதால் அவர்களுக்கு சோதனை வரும். ஏனென்று சொன்னால், குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும், மடியில் கனமில்லை என்று சொன்னால் வழியில் பயம் இல்லை. சோதனை, வருமான வரி சோதனை என்பது அது வந்து வீட்டுக்குள்ள போகுது, சோதனை பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அதிகாரம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அமைச்சர், இதுவரையிலும் இல்லாதவருக்கு ஒரு ஒரு அமைச்சருடைய வீட்டிலேயே ஒரு சோதனை நடைபெறுகிறதால், பொறுப்போடு ஒரு அமைச்சர், அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர், பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான் விஷயமே. அவருடைய குழந்தையை கையிலே வைத்து கொண்டு அங்கே பேசுவது என்பதெல்லாம், ஊடகத்தின் மத்தியில் பேசுவது என்பதெல்லாம், அது ஒரு மக்கள் அதை சரியாக ரசிக்க மாட்டார்கள். அதே போல் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய ஓட்டுநர் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை கொண்டு போய் வெளியிலே வீசுவது என்பதெல்லாம் இந்திய சுதந்திர வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இவர்கள் நேற்று செய்த அந்த விஷயமானது மிக மிக மோசமான ஒரு கேவலமான செயல் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதனால மிரட்டுவது நாங்கள் அல்ல, மிரட்டுவது அரசு அல்ல. நான் எதற்கு கேட்டேன், எல்லாமே ஒரு பக்கம் அடுத்தடுத்து நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. வருமான வரி லிங்க்ன்றது அப்படிதான் வரும். இப்போ உதாரணத்துக்கு என்ன கேட்கறாங்கன்னா, இந்த நேரத்தில் செய்யணுமா, இன்னைக்கு செய்யணுமா அப்படின்னா, இந்த நேரத்தில் இன்னைக்கு நீங்க பணப்பட்டுவாடா செய்யறதுனால அந்த மணி ட்ராக், மணி மூமெண்ட், பணத்தினுடைய அந்த புழக்கமானது வெளியே அதிகமாக போகும்போது தான் பிடிக்க முடியும்.
சும்மா வீட்டில் ரொம்ப பிடிக்க முடியாது. தகவல் எப்படி வருது? ஒரு 10 பேர்கிட்ட அது பரிமாற்றப்படும் பொழுது தான் இவரிடம் செல்கிறது, அவரிடம் செல்கிறது என்கின்ற தகவல்கள் யார் மூலமாகவோ சென்று சேரும். அப்பொழுது தான் அதை ஆக்ட் பண்ண முடியும். அதனால் வீட்டுக்குள்ளே அவங்க பூட்டி வச்சுருந்தா இத்தனை நல்லா தெரியல, பதுக்கி வச்சுருந்தாங்க, பதுக்கப்பட்ட பணம் வெளியே வரும்போது தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அப்போ தான் எடுக்கிறாங்க. அதனால் வருமான வரித்துறை செய்யலாமா என்ற கேள்வியே தவறு. அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் தான் விஷயம். இதில் அதிகார துஷ்பிரயோகம் இல்லை. வருமான வரித்துறை அதிகார 89 கோடி ரூபாய் அளவுக்கான ஆவணங்கள் வந்து பணம் பட்டுவாடா செய்வதற்காக இவங்க வந்து தயாரித்து வைத்திருந்தாங்க. அந்த ஆவணங்கள் வந்து சிக்கியிருப்பதாக சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 4.5 கோடி பணம் வந்து சிக்கியிருப்பதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்பு, அதிமுக அம்மாடியினுடைய தரப்பு வந்துட்டு அப்படி எதுவுமே எந்த ஆவணங்களும் சிக்கலை, எந்த பணமும் வந்து கைப்பற்றப்படலை. இது எப்படி இருக்குதுன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்குத்தானே தீர்ப்பு சொல்லிக் கொள்ளும்போதெல்லாம் இருக்குது. எங்க சரத்குமார் வீட்டில் ரெய்டு போகிறாங்க, அவங்க இருந்து பல ஆவணங்களை எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வதும், அதே போல் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் 10,000 ரூபாய் தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறதும், இவங்களே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துக்குறாங்க அந்த வழக்கில். அது எப்படி முடியும்? தவிர அவங்களுடைய கார் நம்ப எல்லா ஊடகங்களும் தெளிவாக காண்பித்தன. அவருடைய கார் டிரைவர் ஓடுவதையும், பின்னால் துரத்தி கொண்டு சிஆர்பிஎஃப் அவங்க மத்திய ரிசர்வ் படை போவதையும், அதே போல் அந்த அணியை சார்ந்தவர்கள் அந்த காவலர்களை மிரட்டுவதை கூட நாம் பார்த்தோம். இதில் வந்து பிஜேபி மிரட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அங்கே பிஜேபி ஆளுங்களாம் யாரும் கிடையாது. அங்கே இருந்தது இந்த நாட்டினுடைய, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள். இல்லை, அங்கே அவங்க பிஜேபி வந்து நேரடியாக அங்கே இல்லை, வருமான வரித்துறை மூலமாக. அதுக்காக வருமான வரித்துறை, வருமான வரித்துறை துறையை சார்ந்த பெண் அதிகாரிகளை யார் மிரட்டி இருக்குது? இதுதான் விஷயம். ஊடகங்கள் அது கூட தான் வெளியே வந்துச்சு, பெண் அதிகாரிகள் வந்து எங்களை மிரட்டுகிறார்கள் அவங்க சொல்றாங்க. அதே போல அந்த பாதுகாப்பு படை வீரர்களை நாம பார்த்தோம், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சேனல் உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சதுன்னா பரவாயில்ல, எல்லா சேனல்லையும் போட்டு காமிக்கிறாங்க. இதுல அரசு கேபிள் சேனலாம் கட் பண்றாங்க. அப்ப அதிகார துஷ்பிரயோகம் செய்வது யார்? இதுதான் இப்ப தொடர்ந்து கேட்கலாம். நம்ம அடுத்த ஆர்கே நகர் தொகுதிக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி, இந்த ரெய்டுல இவ்வளவு அமௌண்ட் வந்து சிக்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 89 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து பல லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதாவது அதிமுக அம்மாணியின் சார்பாக யாரெல்லாம் நீங்க வந்து தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டீர்களோ அவர்களுக்கு, ஒவ்வொரு அமைச்சருக்கும் கீழே எவ்வளவு வாக்காளர்கள் வந்து இருக்கிறார்கள், எவ்வளவு தொகை வந்து அவருக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முக்கியமான அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள்கிட்ட ஒரு அட்டவணை மாதிரி வந்து போட்டு வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஆவணங்கள் சிக்கிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இந்த பக்கம் எதுவுமே அமௌண்ட் எதுவுமே வந்து சிக்கலை, எதுவுமே எடுக்கலை அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, எது உண்மை? இந்த அட்டவணை போட்டதுன்னு ஒரு கருத்து சொல்கிறீங்களா, அது வந்து எதில், எதை வச்சு நீங்கள் அந்த கருத்தை கேள்வி கேட்குறீங்க? அந்த கேள்வி இல்லை, அந்த ஒரு அமைச்சர் அட்டவணை போட்டு இவ்வளவு தேர்தல் பொறுப்பாளர், இது வந்து என்ன அப்படின்னா 89 கோடி ரூபாய் வந்து பணம் பட்டுவாடா செய்வதற்காக இவர்கள் வந்து அந்த தயாரித்து வைத்திருந்த அந்த லிஸ்ட் அப்படின்னு வெளியில வந்திருக்காங்களா? நீ கருத்து சும்மா ஒரு தோராயமான கருத்தா கேள்வி, யார் வேணா இருக்கலாம். சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்றீங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொலைக்காட்சிகளே வந்திருக்கு, அதிகாரப்பூர்வமாக அது இன்னும் ஒரு வருமான வழித்துறையிலிருந்து வெளியில வரல அப்படின்னாலும் இப்படி ஒரு மெசேஜ் வந்து இன்னைக்கு வந்து கன்வே ஆயிருக்கு. இது வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கு. தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் இருக்கிற ராம்மோகன் ராவினுடைய எல்லா நிறுவனங்கள் அது எல்லா வீடு எல்லாத்துலயும் ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணி இதே ஊடகங்கள் எத்தனை கோடி சொன்னுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் ஒரு பேட்டியில் என்னிடம் இன்கம் டாக்ஸ் எழுதி கொடுத்துட்டு போனதே வருமான வரித்துறை சோதனை செய்த பிறகு 21 மாதங்கள் கூட எடுத்துக் கொள்ளலாம் முழுமையான குற்றச்சாட்டு சொல்லுகின்ற இதே ஊடகங்கள், இதே சமூக வலைதளங்கள் தான் பல கோடி ரூபாய் 2000 நோட்டு இருந்துச்சு அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அவரு என்னிடம் கைப்பற்றப்பட்ட இதை எவ்வளோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதி கொடுத்தது இதுவரைக்கும் இதை பாருங்க, சமூக வலைதளங்கள்லையோ அவங்க கொடுக்குற அறிக்கையில் தவறானதுன்னு சொன்னார். அதுக்கு மறுப்பு இன்னைய வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ல வந்து சொல்லல, எதுவுமே எடுக்கலன்னு சொல்றீங்களா? இல்லை தொகையே எடுக்கல. இல்லை, இப்போ அவர் நாராயணசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க, ஆவணங்களை வந்து எடுத்துக்கொண்டு கார் டிரைவர் வந்து ஓடினார், அங்கே பெண் வந்து தாக்கப்பட்டா அப்படின்னு பல, இது வந்து நம்ம தொடர்ந்தான் பார்த்தோம், இது வந்து மறுக்க முடியாது. இயர்லி அதாவது விடியற் காலம் 3:30 போகிறாங்க,
வருமானத்துறை அதிகாரி வந்து ஒரு பதில பதிவு பண்றாரு பாருங்க. ஒரு பதில் சொல்றாரு, இந்த குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக விடாம தடுத்துட்டா ஒரு அமைச்சர், ஒரு நாட்டினுடைய ஒரு சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, என்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கு கூட அனுமதி வைக்கலங்கன்னு. அதுக்கு இன்கம் டேக்ஸினுடைய பதில் என்ன தெரியுமா? அதை பதிவு பண்றாங்க, இன்னைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி அனுப்புவதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதற்கு முன்னால் நடந்த கூட குழந்தைகளை பள்ளிக்கு செல்லக்கூடாது, பேக செக் பண்ணிட்டு உங்களை உரிய பாதுகாப்போட நாங்க அனுப்புறோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி தினத்தந்தியிலே வந்திருக்கு, நீங்க பாருங்க. இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் எடுங்க, அதில் வருமானத்துறையினுடைய அதிகாரி அவருடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, அந்த பேட்டியில் அமைச்சர் சொல்வது தவறு, நாங்கள் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பை கருதி தான் நாங்க வந்து போவேனா வெளியில போகும்போது அது பாதுகாப்பு இருக்காது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாரு. பத்திரிகையில வந்திருக்கு. இந்த ரைடு எந்த காரணத்துக்கு, அர்த்தம் சொல்லுங்க, இந்த ரைடு என்ன காரணத்துக்காக நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாவது நாளாக இதே பல்கலைக்கழக பத்திரிகைகள், இதே ஊடகங்கள் தான் இவர்களை மிரட்டுவதற்காக இதில் அரசியல் சூழ்ச்சி செய்து இவர்களை இந்த நேரத்தில் மிரட்டினால்தான் சில விஷயங்களில் நாம் சில இந்த அரசாங்கத்தில் நாம் நினைத்ததை செய்ய முடியும் என்பதற்காக அப்படின்னு இதே பத்திரிகை தானே எழுதுது. இதே ஊடகங்கள் இன்றைக்கு காலையிலேருந்து செய்தியா தான். யார் வந்து மிரட்டுறாங்க? பாரதிய ஜனதா தான் இவர்களை தூண்டி விடுதுன்னு எல்லா பத்திரிகைகளையும் கூட உங்க பத்திரிகை உங்களுடைய ஊடகங்கள்ல கூட எதற்காக மிரட்டணும், எதற்காக மிரட்டணும்? அரசியல் தானே சார், இது அரசியல் என்ன சாதிக்கும் எல்லாரும் அதான். இப்ப இதே காங்கிரஸ் இருந்தாலும் அதே தான் செய்யும் போது. காங்கிரஸே திமுக என்ன செஞ்சு முதலமைச்சரா இருக்கிற திருவாரூர் காந்தி அவர்கள் வந்து பிஜேபி அதிமுக அம்மா அணியை மிரட்டுகிறது, ஏதோ பணியை வைப்பதற்காக தொடர்ச்சியாக மிரட்டலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய ஒரு பகுதியா தான் இந்த வருமான எதையோ சாதிக்க பிஜேபி விரும்புகிறது அப்படின்னு நீங்க சொல்ற இதுவும் ஒரு காரணம், நீங்கள் சொல்லுவதும் ஒரு காரணம். அது அல்லாமல் மீதி கட்சிக்கும் திமுகவுக்கும் ஓபிஎஸ் அணிக்கு கூட இது ஒரு கேஷ் ஆர்டர் தான், ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கும். அவர்களையும் மிரட்டுவது தான் இதை தமிழக அரசியலில் விடிய காலையில பிளான் பண்ணி ஒரே சமயத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி டக்குலாம் போக மாட்டாங்க. அவருடைய நிறுவனம் இருக்குன்னா 30 இடத்துல இருக்குன்னா 30 இடத்துலயும் 4 மணினா 4 மணிக்கு தான் உள்ள நுழைவாங்க எல்லா இடத்துலயும். அவங்க ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு நுழைக்க மாட்டாங்க. எத்தனை நிறுவனங்கள் அவர் நினைக்கிறாங்களோ ஒரே டைம் 4 மணினா அடுத்த 4 மணிக்கு தான் இந்தியா பூராவோ இல்ல தமிழ்நாடு பூராவோ உள்ள போந்து அவங்க ரைட் பண்ணுவாங்க. அதுல இந்த ரைடு பண்றதை 4 மணினு சொல்றீங்க, மனிதாபிமானத்துடன் அந்த ரைடு பண்ணா சொல்றோம். உள்ள போனா சொல்லுங்க, எங்களுடைய கருத்து என்ன தெரியுமா? ரைடு எல்லாம் யார வேணாலும் பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை உண்டு. இன்கம் டாக்ஸுக்கு அவங்க கோர்ட்டு கூட போக முடியாது யாருமே, அவ்வளோ அதிகாரம் படைத்தவர்கள் தான். ஆனால் மனிதாபிமான முறையில் அதை செய்யணும் தான் சொல்கிறோம். இல்லை உங்க மடியில கனம் இல்லை அப்படின்னா மனிதாபிமானமற்ற முறையில் மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்த காரணத்தினால, இந்த மனித வளங்களை அழித்த காரணத்தினாலதான் முறைகேடுகள் நடந்ததாக புகார். சரி, நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு உங்க கிட்ட திரும்ப வரேன்.
இந்த ரெய்டு தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக நடக்குது. இந்த ரெய்ட் நடக்கிறதுக்கான பின்னணியில் வந்து பார்க்கும்போது திரு ஓபிஎஸ் அணி அவர்கள் தரப்பிலிருந்து யாரோ ஒருத்தர் பிஜேபி மூலமாக இன்ஜெக்ஷன் கொடுத்து பிஜேபி இந்த வருமான வரித்துறையை வந்து செயல்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து பரவலாக அடிபடுது. இதற்கு இந்த ரெய்டு நடப்பதற்கான காரணம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அணியிலிருந்து சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பேசுகிறவர்களுக்கு அடிப்படையான பொது அறிவு விஷயத்தில் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பொது அறிவு அல்லது சுய சிந்தனையில் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு தகவல் கிடைத்து இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அவர்களுக்கு கிடைக்கிற தகவல், அதற்கு பிறகு அந்த தகவலில் இருக்கிற பிரைமா பேசி என்கிற முகாந்திரம், அடிப்படை முகாந்திர ஆவணங்கள், ஆவண சாட்சிகள், ஆவண ஆதாரங்கள், பிரைமா பேசி என்கிற முகாந்திரம், வழக்கு முகாந்திரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னால் ஏன் கவலைப்படணுங்க? எப்போ வேணாலும் ரைடு பண்ணட்டுமே. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன் சார், மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ அல்லது எங்களுடைய அணியை சார்ந்த யார் மீது வேண்டுமென்றாலும் நீங்கள் ரைடு பண்ணுங்க. அவர்களுடைய நெருங்கிய நண்பர் என்கிற அடிப்படையில், நண்பர் என்கிற அடிப்படையில் புகைப்படங்கள்லாம் கூட வந்துச்சு. ஒரு ஊடகத்துல தவறான கருத்தை நீங்க நாம பதிவு பண்ண கூடாது. இல்ல, அந்த தமிழ்நாட்டினுடைய திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர் ட்ரஸ்ட் மெம்பராக இருந்தார், தேவஸ்தான போர்டு மெம்பராக இருந்தார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பு வகித்த இன்னொருத்தர் அது யார் வேணா அது ஒன்று கேளுங்க. அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போறாரு, அங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கிற முறையில் மாலை போட்டு மரியாதை செஞ்சு எல்லாமே வெளிப்படையாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எந்த ரகசியமும் கிடையாது. நீங்க ஒன்னே ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, இதுல ஒரு திட்டமிட்டு, அதாவது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மிக கொடூரமாக ஜனநாயகத்தில் இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை வேறு யாரும் இதுவரைக்கும் நிகழ்த்தினது கிடையாது. 89 கோடி ரூபாய் இதுவரை விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் 120 கோடி ரூபாய் விநியோகிப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்றாங்க. விநியோகிக்கப்பட்டாச்சு. ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் சார், 2000 ரூபாய் நோட்டு தலைமையிலான மதுசூதனன் வேட்பாளர் மதுசூதனன் சார்பாக யாராவது பணம் கொடுத்தா இப்ப பிடிங்க சார், எஃப்ஐஆர் போடுங்க. எத்தனை வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ் 300 பேர் இருக்காங்க, நீங்க போடுங்க. திரு தினகரன் அவர்கள் அதிகாரத்தினுடைய எல்லா எல்லைகளையும், அதிகாரத்தினுடைய கவர்மெண்ட் மெஷினரிஸ் எல்லாத்தையும் தவறாக பயன்படுத்தி ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா, 2000 ரூபா புது நோட்டு, என்ன அர்த்தம் தெரியுமா? சாமி கும்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா? ஓட்டுக்கு ரூபா வந்துருச்சான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட கோடு வேர்டெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்தில் இதை விட கேவலம். நான் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஜனநாயகத்தில் நேற்றைக்கு ஒரு தவறு நடந்தது, ஆகவே இன்றைக்கும் நடக்கலாம் என்று நாம் நியாயப்படுத்துவது, அடுத்து வருகிற தலைமுறையை நாம் கேவலப்படுத்துவது. திரு ஓபிஎஸ் அணி அவர்கள் இருந்து இதுவரைக்கும் பணமே கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேலும் அப்படின்னு சொல்ல முடியும். நிச்சயமா மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமிகு புரட்சி தலைவி அம்மாவருடைய மனச்சாட்சியாக, அம்மாவருடைய உண்மை விசுவாசியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 95% தொண்டர்களின் ஆதரவை பெற்றிருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலையும் தவறான செயல்களுக்கு போனதும் கிடையாது, போக போறதும் கிடையாது. ஒன்னே ஒன்னு இன்னும் ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்றேன். இவங்களுக்கு என்ன ஆத்திரம் தெரியுமா? எப்படியாவது குறுக்குச்சால் ஓட்டி எந்த தவறு செய்தாலும் சரி, அதிகாரத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்தி எப்படியாவது ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றுடணும், ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை பிடிச்சிடணும். எல்லாமே தவறு தவறுகளாக, தவறுகளுக்கு மேல் தவறுகளாக. திரு டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் தினகரனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குது. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டா, ஜனநாயகம் படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு விடுமானால் எனக்கு அடுத்து உள்ள சந்ததி, உங்களுக்கு அடுத்து உள்ள சந்ததி, வேலை எங்கே, வேலை எங்கே, வேலை இது ஸ்ரீரங்கம் தேர்தலில் வந்து நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வந்து பேசும்போது கூட
மரியாதைக்குரிய வந்து புரட்சி தலைவி அம்மா தான். மரியாதைக்குரிய அம்மான்னு சொன்னா எங்க அம்மா அணியில வந்து நம்மள சேர்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இங்க இந்த தேர்தல் வந்து இங்க சோதனையை பத்தி பேசுறீங்க. இந்த தேர்தல் இவ்வளவு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக பல புகார்கள் வந்து கொண்டு இருக்கு. இந்த தேர்தல் ஏதாவது ஒத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்ல ரத்து செய்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அதை நாம வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்று வேட்பாளர்களும் தினகரன், மதுசூதனன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கங்கை அமரன் மூன்று எப்படி அது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூன்று கட்சி மட்டும் என்ன காரணம் அதை சொல்லுங்க. முறைகேட்டிலே ஈடுபடுகின்றது என்று நாங்கள் தேர்தல் ஆணையரிடம் நேற்றைய முன்தினம் புகார் செய்திருக்கு. தேர்தலையே ரத்து பண்றேன் சொல்லுங்க. அதை விட்டு மூணு கட்சின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களை எங்களை சேர்க்க வேண்டாம். அவர் பேசி முடிச்சிருந்தா உங்களுக்கான பகுதி வரும்போது நானும் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட நானும் சென்றிருந்தேன். தேர்தல் ஆணையரை சந்தித்தோம். அந்த புகார் மனுவில் தெளிவா இதுல இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருப்பேன் அதை கண்டறிந்து தகுதியற்ற நபர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு ஒரு மனு கொடுத்துருக்கோம். மூணு பேருமே பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லிருக்கோம். இல்ல ஒரு பக்கம் வந்து ஆதாரம் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியில மாத்தி மாத்தி வந்து இவர்களே பணம் கொடுத்து மாற்றி மாற்றி என்னன்னா இதுல தினகரன் அணியை சார்ந்தவர்கள் பண விநியோகத்துல பயங்கரமாக ஈடுபடுகிறார்கள் என்று அதற்கான ஆதாரங்களோடு கொடுத்திருக்கிறோம். சரி, மற்ற இரண்டு வேட்பாளர்கள் குறித்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் குற்றம் புகார் சொல்லியிருக்கோம். அது ஆதாரம் இருக்கு. இது ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க வந்து உங்க தொலைக்காட்சிகளே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்வது தினகரன் அவர்கள் அணியிலிருந்து ஆதாரம் இருக்கு. செல்வம் திமுக அணியிலிருந்தும் ஓபிஎஸ் அவர்கள் அணியிலிருந்து வந்து புகார்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? தினகரன் அவர்கள் அணியிலிருந்து ஆதாரம் வந்து கொடுத்திருக்கீங்க. திமுக தரப்புலிருந்தும் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்புலிருந்தும் புகார்கள் குற்றச்சாட்டுகள் வந்து கொடுத்திருக்கீங்க. ஆதாரம் வந்து கொடுத்துருக்கோம். ஆமா கொடுத்துருக்கோம். அதனால சொல்லுங்க, தகுதியற்ற இந்த தகுதி இல்லாத நபர்களை நீக்க வேண்டும். இந்த மூணு பேரை நீக்கணும். பிஜேபி வேட்பாளர் கங்கை அமரன் ஜெயிச்சிட்டாருன்னு நாளைக்கு ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர்கள் கூட பாஜக ஏதாவது தேர்தலில் ஏதாவது ஒரு விதிமீறல்களை நாங்கள் மீறி இருந்தோம்னா தாராளமாக புகார். அது ஜனநாயகம் எதுவுமே சொல்லவே மாட்டாங்களே. பிஜேபியை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அவங்க பிஜேபியை பற்றி அவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க. அதான் அந்த பிரச்சனையாக பார்க்க நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று ரெண்டாவது, இப்போ செல்வம் ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசினாம அது. இந்த தேர்தல் முறைகேடுகள் பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிய இந்த பழக்கத்தை அதிவேகமாக நவீனமயப்படுத்தியது ஜெயலலிதா தான் என்பதில் மாற்றம் இல்லை. திருமங்கலம் ஃபார்முலாவை மிகப்பெரிய ஃபார்முலாவாக்கி ஒரு கோட்டுக்கு பக்கத்துல அந்த கோட்டை சிறிதாக்கி பெரிய கோடாக போட்டது ஜெயலலிதா தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்த சந்ததியை பத்தி செல்வம் கவலைப்படுறது கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர்கள் மனம் திரிந்து இருந்தால் வரவேற்கிறோம். அது வேற விஷயம். ஓபிஎஸ் அணி சார்பாக செல்வம் அந்த அணியின் சார்பாக அவர் நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றாங்க. அவங்க மனம் திரிந்திருந்தால் நான் வரவேற்கிறேன். இங்க தேர்தல் ஏதாவது ஒத்தி வைக்கப்படுவதற்கு இல்ல அதுதான் ஏதாவது காரணம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்வதெல்லாம் எழுபதுல நடந்த அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில ஒரு நபருக்காவது ஒரே ஒரு நபருக்கு கூட பணம் கொடுத்திருந்தால் அந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று தெளிவாக உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. அப்ப இதை ரத்து பண்ணலாம். பண்றதுக்கான செய்வதற்கான தகுதி படைத்த தேர்தல் களமாகத்தான் இது இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லிடுறேன். இதுவரை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தானே தவிர பாரதிய ஜனதாவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசோ கிடையாது. நான் கேட்பது அரவக்குறிச்சி தொகுதியில பணம் வந்து கைப்பற்றப்பட்டது, பணம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிந்த உடனே தேர்தல் வந்து ரத்து பண்ணது தேர்தல் ஆணையம் இருக்கும் போது இங்க அதை விட பல மடங்கு புகார் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. பல வீடியோ ஆதாரங்கள் வந்து தொடர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இதெல்லாம் வைத்துள்ள ஏன் வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் இதுல முடிவெடுப்பதற்கு 27 இடங்கள்ல அதே தேதியில தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கிறது இந்தியாவில. ஆனால் இங்க மட்டும்தான், ஆர்கே நகர்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட வெளி மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள், 60 to 100 பேர் வரைக்கும் தாசில்தார் அளவில் இருக்கக்கூடிய வெளி மாநில அதிகாரிகள் இங்க வந்து செய்யக்கூடிய அளவிற்கு
நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தினகரன் அந்த அணியை சார்ந்தவர்கள் இந்த ஆர்கே நகர் என்கின்ற அந்த ஒரு தொகுதியை மிக மோசமானதாக்கி அதிகார துஷ்பிரயோகம் செய்து பணத்தின் மூலமாகவும் ஆள்பலத்தின் மூலமாகவும் அதிகார துஷ்பிரயோகத்தை செலுத்துவதன் மூலமாகவும் மிக மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். செல்வம் சொன்னது போல இது ஜனநாயகமா பணநாயகமா என்பதையெல்லாம் தாண்டி இது பணத்தை கொடுத்து வன்முறையை பண வன்முறை என்று கூட சொல்லலாம். ஒரு பண வன்முறை பண பயங்கரவாதத்தை இந்த அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக என்று சொல்லக்கூடிய அரசு பண பயங்கரவாதத்தை இந்த ஜனநாயகத்தின் மீது ஏவி விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சரி, திரு திருவாரூர் காந்தி, இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள், அதாவது பணம் அப்படின்னு சொல்லும் போதே ஆரம்ப கட்டத்திலிருந்தே உங்கள் அணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் திரு தினகரன் அவர்கள் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டது. இன்றளவும் எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி சொல்வதும் அதுதான். இந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு பல ஆதாரங்கள் வந்து வருவதற்கான காரணம், எனக்கு உண்மையிலே இன்னும் ஒரு சந்தேகமும் கூட, இந்த தேர்தலை ரத்து செய்வதற்கான முயற்சியை நீங்களே வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அது இதே குற்றச்சாட்டு தான் இப்போ நடந்த 5-3 சட்டமன்ற தொகுதிகளில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லி தான் அந்த தேர்தலில் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த தொகுதியில் அந்த இடைத்தேர்தலிலெல்லாம் அதிமுக எப்படி வெற்றி பெற்றது என்ற வரலாறுலாம் இல்லை. அந்த இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் வரலாறு என்பது வேறு. இப்ப இந்த தொகுதி வந்து ஒரு வாழ்வா சாவா போராட்டம், ஆட்சியை வந்து யார் கைப்பற்றுவது இல்ல கட்சியை வந்து யார் கைப்பற்றுவது என்ற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து அதிமுக கட்சி இந்த ஒரு தேர்தலை வைத்து கட்சியை யாரு கைப்பற்றுறதுன்றதெல்லாம் கிடையாது. அனைத்திந்திய அதிமுகவினுடைய ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது சட்டமன்றத்தில. அனைத்திந்திய அதிமுக ஆட்சி தான் இப்ப தேர்தலுக்காக 12ஆம் தேதி வரைக்கும் தான் இவங்க புரட்சி தலைவி அம்மா நின்னு வச்சுக்கலாம், நாங்க அம்மா நின்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதிமுக தான் ஆட்சி. இப்ப ஆட்சி தேர்தல் கமிஷன் வந்து இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லல. இவர்களுக்கு இப்ப என்ன சமூக வலைதளங்கள் வர்ற அத்தனை செய்தி அதிமுக வேட்டி அம்மாவோட படத்தை வச்சிருக்காங்க. இவங்க பணம் கொடுக்கும் போது பிடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஓபிஎஸ் அணி இல்ல தேர்தல் களத்துல போய் பாருங்க எந்த இடத்துலயாவது இவங்க அவர்களுடைய ஓபிஎஸ் படத்தையோ இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடரும். மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு தூத்துக்குடி செல்வம், நீங்கள் பிரேக் முன்னாடியே வந்து திரு திருவாரூர் காந்தி வந்து சொல்லிட்டு வந்தார், நீங்கள் தான் வந்து அந்த விஷயத்தை பணம் கொடுக்குற விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம அதுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அதாவது அந்த
அவர்கள் மாதிரியே வந்து ஒரு அவர்கள் இறந்த மாதிரி அம்மா இறந்த மாதிரி வந்து கொண்டு வந்தது. பெரிய அதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து அது கிரியேட் பண்ணும் அப்படின்னு கூட யோசிக்காம ஒரு சின்ன முன்னாள் அமைச்சர் ஒரு பொறுப்புல இருந்தவர் அவர் மரியாதைக்குரிய ஒரு நபரை வந்து இறந்த இந்த அளவுக்கு வந்து அதாவது விஷயம் என்ன தெரியுமா இல்ல அப்ப நீங்க சொல்றது போல அரசியல் முதலீடாதான் அவர்களுடைய பொதுமக்களுக்கும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஒண்ணு மாண்பு புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்தில் இருக்கிற சந்தேகத்தை அதுவும் குறிப்பாக ஆர்கே நகர தொகுதி என்பது மாண்பு புரட்சி தலைவி அம்மாவினுடைய தொகுதி சொல்லி முடிக்க அனுமதி சொல்லவே விட மாட்டீங்களா. அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன் அதீத ஆர்வத்தின் காரணமாக அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டான். கேளுங்க மாப்பா பாண்டியராஜன் எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் முன்னணி தலைவர்கள் ஒருத்தரான மாப்பா பாண்டியராஜன் வருத்தம் தெரிவித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு இன்றைக்கு வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினர் கிடையாது. நிமிடங்கள் கழித்து அவங்க வந்து சார் அவர் வந்து கேளுங்க சார் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர். 2011 டிசம்பர் மாதம் 19 திருமதி சசிகலா உள்ளிட்ட 14 பேரை மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர்களோடு எந்த காலத்தில் உறவு இல்லைன்னு நீக்கி வச்சாங்க. இன்றைக்கு வரை திரு டிடிவி தினகரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுப்பினர் இல்ல. ஒண்ணு ரெண்டாவது அதிமுக அதிமுக அதிமுகங்க மரியாதைக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினர் கிடையாது. மாண்பு புரட்சி தலைவி அம்மாவினுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைவர். அவருக்கு மரியாதைக்குரிய அம்மையார் சசிகலா அவர்களோடும் மரியாதைக்குரிய அண்ணன் தினகரனோடு இவ்வளவு பெரிய அளவில் பாசம் இருக்கிறது என்றால் அந்த பாசமே கூட எந்த அளவிற்கான பின்னி பிணைந்திருக்கிறது என்கிற சந்தேகம் ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு கூட வருது. எனக்கு அவர் ஏதோ பணம் வந்து வாங்கிட்டாரு அவருக்கு அந்த பாசத்தை கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல ஒரு பாசமும் ஈடுபாடும் நட்பும் வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கணும்ல, காரணம் இருக்கணும்ல, அந்த காரணத்தை வந்து அதனாலதான் வேற கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில வந்து சேர கூட்டணி கட்சி இல்ல கட்சியில இணைத்துக் கொள்வதற்கே இந்த பாசம் எல்லாம் இல்ல. கூட்டணி கட்சியை சார்ந்தவர் சார் அவர் வந்து எங்க கட்சி உறுப்பினர் கிடையாது. எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய கூட்டணி நண்பர் தான். ஆனா அவர் வந்து அண்ணன் தினகரன் மீது இவ்வளவு பெரிய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அண்ணன் தினகரன் மீது இருக்கிற அன்பு ஈர்ப்பு நட்பு அல்லது ஏதாவது என்ன வகையான மேக்னட்டிக் பவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி எடுத்தால் அதை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்றிருக்கிற கடுமையான அத்துமீறல் பணம் கொள்ளை பணம் கொள்ளை பணம் விதைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குகள் வந்து வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கான முதலீடுகள் எல்லா நிலையிலும் பரப்பப்பட்டு விட்டது. வாக்காளர்கள் வந்து மனநிலையை குழப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் ஆய்வு செய்து அதில் உண்மை அடிப்படை ஆதாரம் இருப்பதாக கருதி தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை தள்ளி வைத்தாலோ அல்லது ரத்து செய்தாலோ எங்களுக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை. இல்லை இந்த மனநிலை வாக்காளர்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த 3வது தேர்தல் 2015 2016 2017 இந்த மனநிலை வந்து இந்த ஒரு முறை ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு விஷயத்தை மனசாட்சியோட ஒரே ஒரு
மக்களவை துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய மக்களவை துணை சபாநாயகர் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கார் செய்தியாளர்கள் சந்திப்புல, இதற்கு முன்பு எங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள், அவருடைய தலைமையில தான் நாங்க எல்லா தேர்தலையும், இதற்கு முன்னாடி எப்படி நடந்ததோ எப்படி நடந்தோமோ அதே போல தான் நாங்க இப்படி நடந்தோம், பணம் கொடுக்காம நடத்துறோம், அதே மாதிரி இப்பவும் நடத்துறோம். இதுக்கு முன்னாடி வந்து எந்த தேர்தலையும் ஓபிஎஸ் பணம் கொடுக்கவில்லை. ஸ்ரீரங்கம் தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளர் கொடுக்கல, அரவக்குறிச்சியில கொடுக்கல, தஞ்சாவூர்ல கொடுக்கல, திருப்பரங்குன்றத்தில் கொடுக்கல. அப்ப ஏன் ரத்து பண்ணுற கேள்வி முதல்ல குற்றச்சாட்டு வந்து இதற்கு முன்னாடி நீங்கள் சொல்லுகிற அதே தேர்தல் ரெண்டு முறை ரெண்டு இடத்துல வந்து ரத்து செய்ய செங்கோட்டையன் முதல், அதாவது ஏழு பேர் பொறுப்பாளர், அந்த ஏழு பேர்ல கே ஏ செங்கோட்டையனுக்கு 37 பூத்து. உங்களுடைய தரப்புல இருந்து வெளியில வந்துடக்கூடாது, ஏன் வந்திருக்குங்க? நீங்க விசாரணை கமிஷன் வைங்க, விசாரணை விசாரிக்கட்டும், தேர்தல் ஆணையம் விசாரிக்கட்டும், மத்திய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கட்டும், இந்த 4 நாட்கள்ல வந்து வருமான வரித்துறை விசாரிக்கட்டும். தேதி 8, இன்னும் வந்து 2 நாள் தான் பிரச்சாரம், இன்றைக்கு தான் செய்தி வந்திருக்கு, இன்னும் 2 நாள் தான் பிரச்சாரம் இருக்கு. அதிகாரபூர்வமாக இன்றைக்கு தான் தகவல் வந்திருக்கிறது, 89,65,08,000 ஏழு பேர் முதலமைச்சர் உள்ளிட்ட ஏழு முதலமைச்சர், ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், 5 அமைச்சர்கள், மொத்தம் 7 பேருக்கு பொறுப்பாளர்களா போட்டு 89,65,08,000 ஆர்கே நகர் தொகுதியில விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வந்திருக்கு சார், எல்லா மீடியாலயும் வந்திருக்கு. இதை வந்து கேட்கிறேன் திருவா காந்தி, சொல்லுங்க, நிறைய குற்றச்சாட்டு 89 கோடி ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க, இன்னும் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதை விட கூட்டணி தர்மத்தை பத்தி எல்லாம் ஒரு சொன்னாங்க, ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து. இதுக்கு நான் பதில் சொல்வதை விட ஒரு கேள்வி கேட்டதுனால இந்த பதில சொல்றேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நான் முதல் முதலில் சந்திக்கும் பொழுது, இந்த இந்த நாட்டில் நான் இருக்கின்ற வரையிலும் எனக்கு பிறகும், இவர்கள்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இது மாதிரி பேசியிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது, சும்மா வேணா படம் கூட எடுத்துருக்கலாம், அந்த வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கா எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக கூட்டணியை பற்றி பேசும்போது 2009 எம்பி தேர்தலில் இந்த நாட்டில் எனக்கு பிறகும் இந்த அனைத்து இந்திய அதிமுக கழகம் அழியக்கூடாது, அதற்காக தோழமை கட்சியாக இருக்கிற நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களை சந்தித்து உங்களுக்கு உங்களுக்கான மரியாதையை உரிய மரியாதையை நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அவர் நான் 3 மாதத்துல அதிமுக அழிந்து விட்டதுன்னு பிஜேபி இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க அவர்களுக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த அளவுக்கு பிரிவு பிளவு ஏற்பட்டு ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் பதில் சொல்ல விரும்பல. அதே சமயத்தில் நாங்கள் கூட்டணி கட்சியில் அனைத்து இந்திய அதிமுக இருந்தால் கூட இந்த இயக்கம், இந்த புரட்சி தலைவரால் ஏற்பட்ட இந்த இரட்டை இலை சின்னம் அழியக்கூடாது என்று நாங்கள் இன்றும் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிற இந்த ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் இந்த கட்சியை பிளவுபடுத்துகின்ற ஒரு செயலில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்தில் குற்றம் சாட்டப்பட்ட யாருமே அனைத்து இந்திய அதிமுகவினுடைய பதவியில் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தண்டிக்கப்பட்டவர் சொல்லுங்க, அதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கிடையாது அம்மாவுக்கும் அந்த வழக்கு அம்மா வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார், நேற்றைக்கு அப்பீல் வந்து போனாங்க. தூத்துக்குடி செல்வமா பேசுறீங்களா? நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க,
இந்த பதிவு 100 கோடி ரூபாய் பதிவு தேர்தல் கமிஷன் நீங்கள் வாதாடிய பிறகு அதெல்லாம் கிடையாது. நாங்க முடக்கிய பிறகு சார் சீராய்வு மனுவை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சீராய்வு மனுவை நாங்கள் கோர்ட்டில் விசாரிக்க முடியாது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரித்தோம். ஆனால் நான் பதிவு செய்வது இந்த கர்நாடகம் 100 கோடி ரூபாய் எப்படி வசூல் செய்வது என்று சீராய்வு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவதற்கு முன்பாக அப்பொழுது இந்த பிரச்சனை இல்லை. அப்பொழுது தேர்தல் கமிஷனில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவமானப்படுத்தியுமே கூட்டணி தர்மத்தை அமைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசியாக இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இந்த சின்னத்தை 14ஆம் தேதி மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக 50 லட்சம் பேர் கிட்ட 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல பத்திரத்துல சைன் வாங்கி வச்சிருக்கீங்க. 1800 பொதுக்குழு உறுப்பினர் கிட்ட 100 ரூபாய் பத்திரத்துல வந்து சைன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுதான் வந்து அந்த சின்னத்தை மீட்பதற்கான முயற்சியை வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாமா? அது 14ஆம் தேதி கண்டிப்பாக நடக்கும். இந்த சின்னம் மீட்டெடுக்கப்படும். மக்களுக்கு சில செய்திகள் போய் சேரணும். சத்தம் போட்டு பேசுவதனால சில விஷயங்கள் இல்லை என்ற கண்டிப்பாக ஆகிவிடாது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி தான் அப்படின் தான் தீர்ப்பு. சசிகலாவும் இளவரசியும் சுதாகரனும் அந்த வீட்டிற்கு சென்று சதித்திட்டத்தில் ஈடுபட்டதா சொல்லலை. சதித்திட்டம் செய்வதற்காகவே அந்த வீட்டிற்கு சென்றார்கள் தான் தீர்ப்பு. அந்த வழக்கில் முதல் குற்றவாளி ஜெயலலிதா, அதற்கு அடுத்து தான் சசிகலா, இளவரசி. அபேட்மெண்ட்டுக்கு என்னன்னு சொல்லுங்க. அதாவது அந்த முதல் குற்றவாளியான ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லாத காரணத்தினால, உயிரோடு இல்லாதவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. சென்டென்ஸ் என்பது தண்டனை. கன்விக்ட் அப்படின்னு சொன்னால் தண்டனை கைதுன்னு அர்த்தம். தண்டனை கைதி அந்த தண்டனை அனுபவிக்காத காரணத்தினால 100 கோடின்றது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அதாவது எல்லா வழக்குலையுமே வரும், 4 வருடம் சிறை தண்டனை, ஒரு வேளை 100 கோடி ரூபாய் அபராதம். ஒருவேளை 100 கோடி அபராதம் செலுத்தவில்லை என்றால் மேலும் 1 வருட சிறை தண்டனை. இதுதான் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. யார்? குணுகா. அதே போல் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு 4 வருடம் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம். ஒருவேளை 10 கோடி அபராதம் கொடுக்கவில்லை என்றால் மேலும் 1 வருடம். இதுதான் வந்து விஷயம். இதில் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இல்லாத காரணத்தினால அந்த தண்டனை இல்லை, அவ்வளவுதானே தவிர. ஒருவேளை செல்வம் சொல்வது போல ஜெயலலிதா குற்றவாளி இல்லை என்று ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் சசிகலா அவர்களோ இளவரசி அவர்களோ சுதாகரன் அவர்களோ விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். நாராயணன் அவர்கள் நல்ல விஷயம் தெரிந்தவர், நல்ல உன்னிப்பாக வழக்குகள் எல்லாம் கவனிப்பவர் தான், நான் பாராட்டுகிறேன். அதே தப்பு சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவது கர்நாடக அரசு மறுசீராய்வு மனு போடுவோம் வரை இவர் சொல்லுவது இல்லை இல்லை. ஆனால் மறுசீராய்வு மனுவில் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த 100 கோடியை எப்படி வசூல் செய்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு தீர்ப்பில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த வழக்கை நீங்கள் தொடுப்பதற்கு முகாந்திரமே இல்லை, தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்றாங்க. அப்படின்னாவே இதில் நிகழ்ச்சி மூலமாக ஜெயலலிதா
தெளிவாக சொல்லி மறுசீராய்வு மனுவில் நான் சொல்றேன் கர்நாடகத்தினுடைய மறுசீராய்வு இந்த பணத்தை எப்படி வசூல் செய்வது என்று கேட்கும் போது அவர்கள் சொன்ன உத்தரவு என்ன சொன்னாங்க அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை 100 கோடி அபராதம் இதுதான் வந்து தீர்ப்பாக இருந்தது அந்த 100 கோடிக்கு சொத்து இருக்குது அதை விற்று காசாயிக்கலாம்னு சொன்னாங்க அது முடியாது ஏனென்றால் இறந்து போன ஒருவரிடமிருந்து இது வந்து கிரிமினல் கேஸ் சிவில் கேஸாக இருந்தால் ஒருவேளை நான் செல்வமுக்கு நான் 100 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்து நான் ஒருவேளை இல்லாது போனால் என்னுடைய சொத்துக்களை அது வந்து சிவில் வாய்ப்பு ஆனால் கிரிமினல் கேஸ் வந்து அரசாங்கத்துக்கு போட்ட அந்த குன்கா என்ன சொல்லியிருந்தாரு இவ்வளவு தூரம் ஊழல் பண்ணாங்க எல்லாம் பண்ண ஏற்கனவே 66.9 கோடி ரூபாய் சொத்து ஒரு நிமிஷம் ₹66 கோடி சொத்துக்கள் ஆல்ரெடி முடக்கப்பட்டது தான் இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய்க்கு மேல வேல்யூ இருக்குது அது வேற அது ஒரு தீர்ப்பு ஜெயலலிதாவை பொறுத்தவரையில இறந்து போன ஒரு நபரிடம் தண்டனை கொடுக்க முடியாது சிறை தண்டனை விதிக்க முடியாது அவரிடம் வசூலும் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் வந்துடலாம் திரு தூத்துக்குடி செல்வம் நீங்க வந்து சொல்றீங்க இந்த ஆர்கே நகர் தொகுதியில இப்ப நீங்க சொன்னீங்க ரத்து செய்யப்பட்டாலும் கூட இல்ல ஒத்தி வைக்கப்பட்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதினு சொல்றீங்க கடைசியா உங்களிடம் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த அறப்போர் இயக்கம் வந்து ஒரு விஷயம் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அதாவது திருநின்றவூர் கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த 3 ஏக்கர் வந்து 1 ஏக்கரே 3.75 லட்சம் வந்து போகக்கூடிய ஒரு தருணத்துல மொத்தமா சேர்த்து 15 லட்சம் தான் அப்படின்னு சொத்துக்களை தவறாக வந்து மதிப்பிட்டு சொல்றாங்க நான் உங்களிடம் கேட்கிறேன் 3 ஏக்கர் ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் நான் சிவில் பிராக்டிசிங் அட்வொகேட்னால சொல்றேன் ஒரு ப்ராப்பர்ட்டி எப்போன்னு கேட்டீங்கன்னா கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு அரசாங்கத்துடைய வழிகாட்டி மதிப்பு தெரியும் பாயிண்ட் சொல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால வெறும் 5000 ரூபாய்க்கு வாங்கின இடம் இன்றைய சந்தை மதிப்பின்படி அல்லது வழிகாட்டி மதிப்பின்படி அது ஒருவேளை 50 லட்சமா கூட இருக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அன்றைக்கு தான் அதனுடைய வழிகாட்டி மதிப்பும் வழிகாட்டு அதாவது கைட்லைன் வேல்யூவும் சந்தை மதிப்பும் நிர்ணயிக்கப்படும் அதுதான் வந்து சட்டம் அதனால ரொம்ப போல ஒருவேளை அறப்போரியை கேட்பது எல்லாம் கொடுத்த அத்தனை தகவல் முழுக்க முழுக்க பேசிய அத்தனை தகவல் உண்மை இல்ல அபிடவேட்ல சொன்ன நீங்க பணம் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கறது உண்மை இனிமேல் வந்து கொடுக்க போறது இல்ல அவசியமும் இல்லை இன்னும் கேளுங்க ஒருவேளை தேர்தல் நடைபெறுமானால் தேர்தல் நடைபெறுமானால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய பெயர் தாங்கி இருக்கிற எங்கள் இயக்கம் நாங்கள் எங்களுடைய இயக்கத்துடைய மூத்த தலைவர் கழக அனைத்து இந்திய அதிமுகவின் அவைத்தலைவர் கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் மதுசூதன் அவர்கள் இரட்டை மின்விளக்கு சின்னத்துல மிக மகத்தான வெற்றி பெறுவாருங்கிறதா எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கிற சர்வே ரிப்போர்ட் நீங்க முடிச்சிருக்கீங்க நீங்க உங்களுடைய இறுதி கருத்தாவும் முடிச்சிருக்கீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உருவத்தை பொம்மை வடிவில் வைத்து அதில் இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை வைத்து தேசிய கொடிக்கு மேல் பகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் நின்று கொண்டு தேசிய கொடி அவருக்கு கீழே இருக்கிறது அதற்கு மேலே நின்று கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் அந்த தலைமாட்டில் இவர்களுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஆர்கே நகர் மக்கள் முடிவெடுக்கட்டும் இது வந்து ஒரு ஆர்கே நகர் மக்கள் முடிவெடுக்கும் செலவு பண்ணி ஒரு தொண்டர் வைத்தார் என்றால் ஆர்கே நகர் மக்கள் முடிவெடுப்பாங்க இந்திய தேசிய கொடியை அவமதித்து இந்திய நீங்க வழக்கு போடுங்க நிச்சயமாக புதிய உழைப்பாளர் கட்சி பாண்டியராஜன் மீது இந்திய தேசிய கொடியை அவமானப்படுத்தியதற்காக அவர் மீது தேச துரோத வழக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் வந்து பிஜேபி நேரடியாக அவர் அவ்வளவா வந்து எதிர்க்கல பேசல இப்ப அதை பத்தி கொஞ்சம் ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இப்பதான் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரா இதனுடைய தினகரன் என்பவர் ஒரு விபத்தின் காரணத்தினால் அரசியலுக்கு வந்திருக்கிறார்
பாராளுமன்றத்தில் பணியாற்றியவரை தான் வெளியமைச்சாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பணத்தை வைத்தும் பிணத்தை வைத்தும் அரசியல் செய்பவர்கள் உன் உறுதியாக அந்த தொகுதியில் எங்கேயும் வர முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக அபினை கூட வளர்ப்பு மகன் மீதே வச்சு பாய வைத்து வழக்கு தொடர்ந்த இந்த கழகத்தினர் உறுதியாக ஆர்கே நகருக்கு நல்லது செய்யப்போவதில்லை. பணத்தை வைத்தும் பிணத்தை வைத்தும் அரசியல் செய்வதற்கு கொஞ்சமாவது குணத்தை வைத்து அரசியல் செய்தால் நாட்டிற்கு நல்லது. இது எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் சனிக்கிழமை பேசும்போது யார் வந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் என்பது வந்து தெரிந்துவிடும். மக்களுடைய தேர்தல் நடைபெற்றால் வெற்றி செய்யப்படாமல் இருந்தால் முழுமையாக தொடர்ந்து அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் வந்து இதை பத்தி வந்து பேசலாம். இந்த மேடையில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு உங்கள் மூவருக்கும் நன்றி. நேகலயத்துடன் இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.